வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற மார்ச் 8ஆம் தேதி மாநில மகளிர் கொள்கையை வெளியிடுகிறார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் குழந்தைகள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு 3 வகையில் சத்துமாவு வழங்கும் திட்டத்தை மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இன்று ஒருநாள் மட்டும் ரோப்கார் சேவை இயங்காது என்று கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 75 நாட்களில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படும் என்று மெட்ரோ திட்ட இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்று மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. மேலும் கூடுதல் தகவல் தெரிந்து கொள்வதற்காக மேற்கண்ட இந்த தொலைபேசி எண்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. பசுமை எரிசக்தி துறையின் நிலையான வளர்ச்சிக்கு அரசு முழு அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில் தேரோட்டத்தை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத அளவை 20% உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 கேள்விகளுக்கு உரிய தற்காலிக உத்தேச விடை குறிப்புகள் மேற்கண்ட இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. முல்லை பெரியாறு அணையில் நிலநடுக்கம் மற்றும் நில அதிர்வுகளை கண்டறியும் கருவிகள் பொருத்தும் பணி நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் 30 மையங்களில் TNPSC குரூப் தேர்வு வருகின்ற 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஃபேஸ்புக் நிறுவனத்தில் ஏற்கனவே 11,000 பேர் சமீபத்தில் வேலை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் அதன் தாய் நிறுவனமான மெட்டாவில் 7,000 ஊழியர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் பருத்திக்கான விலை முன்னறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தஞ்சாவூர் ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற உள்ளது. அரியலூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று நடைபெற உள்ளது. 2023ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசிற்கு 305 பேர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். எர்ணாகுளம் வேளாங்கண்ணி வாராந்திர சிறப்பு ரயில்களின் சேவை மேலும் 1 மாதம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை இடைக்கால பொதுச் செயலாளராக அறிவித்த அதிமுக பொதுக்குழு செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக வருகின்ற 25ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பரப்புரை மேற்கொள்ள உள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 13 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் விரைந்து முடிக்க துறை அமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் வசூல் 7 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்த 1,942 கோடியில் 58 மருத்துவ கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்த வாரம் தொடங்கி வைக்க உள்ளதாக அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 1 வாரத்தில் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் நடத்தப்படும் இலவச திருமணத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள திட்ட செலவின தொகையை 20,000 to 50,000 உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. ஐயா வைகுண்டர் அவதார தினத்தை முன்னிட்டு நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கு மார்ச் 4ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. டான்சர் தெரிவிற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பிப்ரவரி 28ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 49,960 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 71.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.